இன்றைய நேர்காணலில் ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நாங்குநேரி அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாராலும் ஐயோ அந்த ஊர்ல இப்படி நடந்துருச்சா, அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சா, நம்ம ஊர்லயும் இப்படிதானே இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து எல்லா ஊர்லயும் அரங்கேறிட்டுதான் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு எடுக்கக்கூடிய சினிமாக்கள்ல இருந்து அன்னைக்கு எடுத்த சினிமாக்கள் தான் இதுக்கு பிரச்சனை அப்படின்னு பேசக்கூடிய நபர்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா சொசைட்டில புறையோடி குட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சினிமாக்களாகவே டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் எது மிகைப்படுத்தி சொல்லப்படுது, எது சாதாரணமான ஒரு நிகழ்வா இருக்கு, இன்னமும் புறையோடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சாதி தீண்டாமை அப்படிங்கிற விடயம் நீங்க பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த பையனுடைய நிலைமை, அந்த குடும்பத்தினுடைய நிலைமை, அரசனுடைய நிலைமை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு போலீஸ் ஆபீசரா அங்கே பணியாற்றிய உங்களது அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க சார். வணக்கம். நான் பணியாற்றினது எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம், நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல இடைகால்ங்கிறது என்னோட சொந்த ஊர். பட் நான் பணிபுரிந்தது கம்ப்ளீட்டா வந்து 35 ஆண்டுகள் சென்னை மாநகரத்துல பணிபுரிந்தேன். அதனால நெல்லையில பணிபுரிந்த அனுபவம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த ஜாதி மோதல்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இல்ல, நான் சிறுவனா இருந்தப்ப, எனக்கு இப்ப 69 வயசு ஆகுது, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 5 வயசுன்னு வைங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த நெல்லை மாவட்டத்தையும், அப்ப பெரிய நெல்லை மாவட்டங்கிறது இப்ப இருக்கிற அதாவது நம்ம தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம் இதெல்லாம் உள்ளடக்கியது. அந்த நெல்லை மாவட்டத்துல அப்போதே ஜாதி மோதல்கள் உண்டு. அவங்க வந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள மக்கள் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப திறமைசாலிகள், நல்ல படிக்கக்கூடியவங்க. ஆனா இந்த ஒரு ஜாதிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு கொண்டுதான் அவங்களோட கெட்ட பேரு. மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வஉசி, இப்போ சமீபத்துல அரசியல் எடுத்துட்டோம்னா ஒரு 5 சபாநாயகர்கள் அந்த நெல்லை மாவட்டத்திலிருந்து வந்தவங்க. அந்த அளவுக்கு ஒரு அரசியல்லையும் சரி, அதே மாதிரி படிப்புலையும் சரி, ராபி சேதுப்பிள்ளை, மகாகவி பாரதியார், அந்த மாதிரிலாம் திறமையானவங்க வந்த மாவட்டம் அது. ஆனா அந்த மாவட்டத்துல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ஜாதி, இந்த ஜாதி மேல உள்ள ஒரு பற்று. இது என்ன காரணம் அப்படி அடிப்படையில் நான் நினைக்கிறேன்னா, அதாவது 3 இனங்கள் 3 ஜாதி தான் வந்து அந்த மாவட்டத்துல அதிகமா இருக்காங்க. இந்த 3 மாவட்டத்துல டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க டாமினேட் பண்றதுனாலதான் அந்த பிரச்சனையே வருது. இவங்க டாமினேட் பண்ணி அடுத்தவங்களை நமக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கீழ்மையான முறையில் நடத்துறதுனால அவங்க என்ன பண்றாங்க, எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வருது. இவங்க அவங்கள அட்டாக் பண்ணா அவங்க எவ்வளவுதான் பொறுப்பாங்க, ஒரு சூழ்நிலை எதிர்த்துறாங்க, எதிர்த்து அட்டாக் ஆகல, 2 பேருக்கு இடையில ஜாதி மோதலாயிருக்கும். இந்த 3 ஜாதிக்குள்ள, ஆமா, ஜாதி பிரச்சனையா மாறிடுது. ஆமா, அதே மாதிரி இந்த 3 ஜாதிக்குள்ள யாரு டாமினேட் பண்ணி நினைச்சு ஒருத்தர் அட்டாக் பண்றாங்களோ அப்போ அவங்க திருப்பி தான் அடிச்சாங்கணும், வேற வழி கிடையாது, அடிச்சா எவ்வளவுதான் தாங்க முடியும். ஆக அப்ப அவங்களும் ஒரு ஜாதி டாமினேட் பண்ண இடத்துல அவங்க இன்னொருத்தர் அட்டாக் பண்ணல, அவங்க திருப்பி அட்டாக் பண்றாங்க. இப்ப 2 பேர் ஆயிடுச்சு. இந்த 2 பேர் தவிர 3வது ஒருத்தர் இருக்காங்க. அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த 3வது அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களும் வந்துடுறாங்க. ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில இது வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்க தவிர குறையவே இல்லை. இதுக்கு மெயினா காரணம் என்னன்னா, உளவியல் ரீதியா இவங்களுக்கு சின்ன குழந்தைகள் இருந்தே ஜாதிங்கிறது நமக்கு இல்லை. நம்ம இந்த ஊரை சேர்ந்தவங்க, நம்ம இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நமக்கு ப்ராட் மைண்ட் இருக்கணும், நமக்கு பெரிய, அதாவது காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாடுறவர் பிறந்த ஊர்ல மனிதனுக்கு மனிதன் ஜாதின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு போயிட்டு, அது பாருங்க பள்ளி குழந்தைகள், பள்ளியில படிக்கிறவங்க இந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு அந்த உணர்வு ஊற்றப்பட்டு அந்த உணர்வு காரணமாக இவங்களை வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி பாருங்க, அந்த பையனை அட்டாக் பண்ணி விட்டுறாங்க, தடுத்த தங்கச்சியை விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தாங்க, தாத்தா இறந்தே போயிட்டாரு ஹார்ட் அட்டாக்ல. ஆக இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து அதாவது பிஞ்சு உள்ளத்திலேயே இந்த ஜாதிங்கிறது உருவாக்கப்படுது. இதே சம்பவம் ஒண்ணு சொல்றேன், எங்க ஊருக்கு பக்கத்து ஒரு பள்ளக்கால் புதுக்குடி, கடந்த வருஷத்துல செல்வ சூரியான ஒரு பையன் +2 படிக்கிறான். அவங்க ஒரு இனத்தை சேர்ந்தவன், இன்னொரு இனத்தை சேர்ந்த 3 மாணவர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அங்க என்ன ஜாதின்னு தெரியறதுக்கு கையில கயிறு கட்டுறாங்க. அந்த கயிறை பார்த்தாலே இவங்க எந்த ஜாதின்னு தெரிஞ்சுக்கலாமா, இதெல்லாம் தேவையா? அந்த மாதிரி கெட்டுறதுல தகராறு, அந்த ஜாதி ஏன் கயிறு கட்டல, ஏன் கயிறு கட்டினா, எப்படி கயிறு கட்டலாம், அந்த பிரச்சனையில அந்த பையன் தலையில கல்ல தூக்கி போட்டாங்க. அவன் தலையில கல்லு அடிபட்டு அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 வாரம் கழிச்சு இறந்து போயிடுறான். இந்த 3 பசங்களையும் மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி
சிறுவர் ஜெயிலில் அனுப்பிச்சாங்க. இப்போ அங்கேருந்து ஜாமீனில் போய் போனவங்க அஸ்காண்டிங் ஆகிட்டாங்க. இப்போ அந்த மூணு பேரோட படிப்பும் போச்சு, ஒருத்தவனோட லைஃபும் போச்சு. இப்போ இந்த மூணு பேரோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி, அவங்க பெற்றோர்கள், அவங்க உடன் பிறந்தோர்கள், இதெல்லாம் அவங்க நினைச்சு பார்க்கறதே இல்லை. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கோயில் திருவிழா நடந்ததுன்னா அது எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நடத்துகிறாங்களோ அந்த சமூகத்தை அவங்க இது அடையாளத்தில் பனியன் போட்டுக்கிறது, இந்த மாதிரி அந்த கொடி ஜாதிய கொடி ஏற்றுறது, அதே மாதிரி அந்த ஜாதி அந்த பெயிண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து மின்கம்பங்கள் அடிக்கிறது, இந்த மாதிரி இந்த உணர்வுகள் சின்ன வயசுலயே தூண்டப்படுது. இதெல்லாம் தவறுன்னு பெரியவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெரியவங்க வந்து தம்பி இது மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, இதெல்லாம் தப்பு, நம்ம எல்லாம் ஒரே ஊர்ல இருக்கிறவங்க, நம்ம எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி மாதிரி. இன்னும் சொல்ல போனா அந்த நெல்லை மாவட்டத்துல எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் பேசுவாங்க, மாம முறையா முறை வச்சுதான் பழகுவாங்க. முஸ்லீம்ஸுங்களும் இந்து கூட மாமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க, மாமா மச்சான் தான் பேசிக்குவாங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி தான் பேசிக்குவாங்க, அண்ணன் தம்பி அந்த மாதிரி உறவுல தான் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தான் பேசி பழகுறாங்க. ஆனா அந்த கேட்டுக்கிட்ட ஜாதின்னு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து முறைச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இது தடுக்கப்படணும்னா உளவியல் ரீதியா அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுத்து இதை வந்து ஸ்கூல்ல மட்டும் இல்ல, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து அன்னைக்கு கண்டிச்சிருக்காங்க, கண்டிச்சு அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. சில இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸே தூண்டி விட்டுருக்காங்க, விளாத்தி உள்ளாருக்க ஒரு அஸ்டன்ட் எச்எம் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ தூண்டி விட்டுருக்காரு. இன்னொரு ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல மூணு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து கூட வேலை படிக்கக்கூடிய பையனை அவனோட அப்பாவை போய் மாடர் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஜாதி வந்து அந்த ஜாதி வெறி அவங்களுக்கு ஊட்டப்படுது. இது வந்து தடுக்கப்படணும். முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா வட இந்திய அதிகாரிகள் அஸ்ராக்கார் இந்த மாதிரி அதிகாரிகளை அங்கே போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஏன்னா வந்து பயசா இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு யாரையுமே இங்கே தெரியாது, யாருக்கு சப்போர்ட் கிடையாது. திருநெல்வேலியில ஒரு எஸ்பி போடுறதா இருந்தாலும் சரி, போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் ஆகுறதும் அந்த ஊரை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்களா? அத மாதிரி போடுறது தான் தவறு. பிரச்சனையே என்னன்னா இப்ப அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் டிஎஸ்பி இவங்க வந்து அந்த ஊர்ல உள்ளவங்க யாருன்னா மூணு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதே அந்த மூணு சமுதாயம் தான் பெரிய சமுதாயம், அதுல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இருந்தாங்கன்னா அடுத்த ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அவரை எதிரியா பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அவர் வந்து அந்த தான் சார்ந்த சமுதாயத்தை சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் அவர் ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு எதிரியாயிடுறாரு. அதனால அவர் வந்து அந்த கீழே இருக்க கான்ஸ்டபிள் கூட வேலை வாங்க முடியாது, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை, அந்த ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்தவங்களை. அப்போ இவர் செய்யக்கூடிய செயல் எல்லாமே தவறாக பார்க்கப்படும். அப்ப இவர் நல்ல விஷயங்களை செஞ்சாலும் அது வந்து கெட்ட நோக்கத்தோட தான் பார்க்கப்படும். அப்படி இருக்கையில கலைஞர் அவங்க சிஎம்மா இருக்கையில இந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் வட மாவட்டங்களுக்கு மாத்தி விட்டாரு, மாத்தி விட்டு அங்க இருக்க அதிகாரிகளை இங்க போட்டாங்க. அதே மாதிரி ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் நார்த் இண்டியன்ஸ் அவங்களை கொண்டு வந்து அங்க போட்டாங்க. இது வந்து காவல்துறையில மட்டும் இல்ல, இது வந்து கீழே இருக்காங்க பாரு வெட்டியா தலைவரிலிருந்து அங்க அந்த டிபார்ட்மெண்ட்லயும் பார்க்கணும், தாசில்தார் ஆர்டிஓ அந்த லெவல்லையும் பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து அந்த ஒரு டாமினேஷன், ஒருத்தர் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒண்ணுமே பண்ணாட்டி கூட அவங்க டாமினேஷன் பண்றதா கிளப்பி விடப்படும். அந்த மாதிரி ஒரு எதிரி அதான் எதிரிகளை அவங்களே உருவாக்கிறாங்க. அந்த ஜாதியை சேர்ந்தவர்ங்கிறதுக்காக மற்ற ரெண்டு ஜாதியை சேர்ந்தவர்களோட எதிர்ப்பை இவரு இவருக்கு தெரியாமையே சம்பாதிச்சுறாரு. அப்போ இவர் எந்த வகையான செயல்பட்டாலும் தவறாதான் தெரியும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு இந்த மூணு கம்யூனிட்டிக்குமே அதை வந்து அரசாங்கம் நிச்சயமா நடவடிக்கை எடுத்து இந்த இப்போ சமீப காலமா இது நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதாவது நம்ம எல்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நீங்க சொல்லிக்கிறீங்க நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவங்க சொல்லிக்க சந்தோஷம், நெல்லைக்காரன் நான் அப்படின்னு சொல்லிக்க பெருமைதான். ஆனா இந்த ஜாதிக்காரன் நான் உயர்ந்தவன், அந்த ஜாதிக்காரன் கீழே உள்ளவன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அந்த எண்ணங்கள் வளர்க்கப்படக்கூடாது, வளர்ந்துகிட்டு இருக்கு, அதை தடை பண்ணணும். அது உளவியல் ரீதியாக அதை சரி பண்றதுக்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணும். இதான் என்னுடைய கருத்து. நீங்க சொல்ற மாதிரி பாக்கும்போது நீங்க அந்த ஊருக்காரரு ஆனா உங்களை அந்த இடத்துல போஸ்டிங்ல போடாம சென்னையில போட்டதுக்கு இதான் காரணம். இல்ல இல்ல, நான் சென்னையில தான் செலக்ட் ஆனேன், செலக்ட் ஆனதே சென்னையில தான். அதனால கம்ப்ளீட்டா 35 சென்னையில தான் வேலை பார்த்தேன், வெளியூருக்கு நான் மாறிய போகல. சரி சார், நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறதுனாலதான் அடிப்படையில இந்த கேள்வி கேட்கப்பட்டது ஆரம்பிக்கும் போது. குறிப்பா வந்து நீங்க அந்த ஊர்ல படிச்சிருக்கீங்களா, இல்ல அந்த ஊர்ல உள்ள பள்ளிக்கூடத்துல படிச்சு வளர்ந்த பையனா நீங்க? நான் அந்த ஊர்ல தான் படிச்சேன், பள்ளி கல்லூரி பள்ளியும் கல்லூரி அங்கதான் படிச்சேன். போது நீங்க சொல்லும் போது பெரியவங்க குழந்தைங்களை சரியா வந்து வழி நடத்துறது இல்ல அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிருந்தீங்க. குழந்தைங்க தான் பெரியவங்களாகிறாங்க, இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க சின்ன வயசுல இருக்கும் போதும் இந்த சாதிங்கிறது அங்க புறையோடி போய் தான் இருந்ததா, இல்ல புதுசா இப்போ இந்த பிரச்சனை உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் நல்லா இருந்ததா?
இல்ல அப்பவே இருக்கு, அப்பவே இருக்கு. அதான் சொல்லல, 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சின்ன பையனா இருந்த போது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இது இருக்கு. ஆனால் நான் வந்து ஒரு ஆசிரியரோட பையன், எனக்கு என் நண்பர்கள்னா எல்லா கம்யூனிட்டிலும் ஒவ்வொருத்தர் இருப்பான். எல்லாரும் என்னோட நண்பர்கள் சொல்லக்கூடியவங்க, அந்த ஊர்ல எந்தெந்த ஜாதி இருக்கோ அந்தந்த ஜாதியை பார்த்து நம்ம பழகல. அதனால எல்லாருமே எனக்கு நண்பர்களா இருப்பாங்க. நானும் அவங்க வீடுகளுக்கு போவேன், அவங்களும் எங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி அப்படியே பழகிட்டேன். அதனால எனக்கு வந்து அப்புறம் நான் படித்த பள்ளியும் கல்லூரியும் வந்து இவங்க ஸ்பென்சர் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள காலேஜ் ஹைஸ்கூல் தான் நான் படித்தேன். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. அப்புறம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம், சென்னை நகரம் வந்து காஸ்மோபாலிட்டன் சிட்டி. ஏன்னா நான் வேலை பார்த்த இலாக்காவிலையும் நான் அந்த மாதிரி என்னைக்குமே பார்த்ததில்ல, அந்த மாதிரி என் நினைப்புகளே எனக்கு வந்ததில்லை. அதனால வந்து அந்த பிராட் மைண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த சின்ன குழந்தைகள், எங்கள் அப்பா டீச்சராக இருந்தாங்க, அவங்க வந்து எல்லா குழந்தைகளுக்கும் அவர் டீச்சர், எல்லா குழந்தைகளுக்கும் அவர் தான் கற்றுக் கொடுக்குறாரு. அதனால அவருக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டப் இருந்தது. அந்த மைண்ட் செட்டப்னால நானும் அப்படி வளர்க்கப்பட்டேன். அதை மாதிரி மற்றவங்களும் வளர்க்கப்படணும். அவங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க ஜாதின்னு பாக்குறது வந்து கல்யாணம் பண்ணையில பாருங்க, மற்றதுல பாருங்க, அந்த ஜாதினால இன்னொருத்தர் உயர்ந்தவன் இன்னொருத்தர் தாழ்ந்தவன் நமக்கு அடிமை அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வேண்டாம். ஏன்னா எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாரும் உடம்புலயும் ரத்தம் தான் ஓடுது, எல்லாரும் ஒரே ஊர்ல தான் குடியிருக்கீங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுறீங்க. நீங்க சொல்லி அப்படி இருக்கிறத ஏன் அதை வந்து வேறுபாடு பாக்கணும். ஒரு வார்த்தை ஒண்ணு பதிவு பண்ணியிருந்தீங்க, கயிறு கட்டுற விஷயம் அப்படிங்கிறது. இது தென் மாவட்டங்கள்லயும் இருக்கு, வட மாவட்டங்கள்லயும் இருக்கு, குறிப்பா திருநெல்வேலி பக்கம் நிச்சயமா இருக்கு அப்படிங்கறது உங்க ஸ்டேட்மெண்ட் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. இந்த கயிறு கட்டக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறத பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனுமதிக்கிறாங்கல்ல, அப்போ இத சரியா கண்காணிக்க வேண்டியது அந்த பள்ளியினுடைய ஹெட்மாஸ்டரோ மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கு ஏஇஓன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த மாவட்டத்துக்கு சிஇஓன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க இதை கண்காணிக்கணும் அப்படிங்கிற. நிச்சயமா இது வந்து அவங்க வந்து கண்டிக்கணும், கண்டிச்சு இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லணும். அவங்க கேட்டா சாமி கயிறுன்னு சொல்லுவாங்க. இத வந்து நெல்லை மாவட்டத்துல எஸ்பியே ஒரு உத்தரவு போட்டாரு, சுற்றறிக்கை அனுப்பிச்சாரு, அனுப்பிச்சு அந்த டிபார்ட்மெண்ட், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணணும், அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணணும். அது போக கல்வித்துறைக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு இது மாதிரி கட்டிட்டு வரக்கூடாது, வந்தாச்சுன்னா அங்க பிரிவு காட்டுது, இவங்க எந்த ஜாதின்னு காட்டுது, அவர் எந்த ஜாதின்னு காட்டுது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் உரோதி ஆயிடுறாங்க, அவர் ஆப்போசிட் ஜாதி சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விரோதி ஆயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்டரே போட்டாங்க. ஸ்கூல்லையும் வந்து டீச்சர்ஸ் அதை கண்டிச்சாங்க. ஆனா சில இடங்கள்ல சொன்னோம் பாத்தீங்களா, அந்த இந்த மாவட்டத்தில் அசிஸ்டன்ட் டீச்சருமே பசங்களை தூண்டி விடக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா டீச்சர்ஸ் நினைச்சாங்கன்னா நிச்சயமா இதை வந்து தடுக்க முடியும். ஏன்னா அவங்க கிட்ட தான் அவங்க வராங்க, அவங்களுக்கு தான் படிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகள் டீச்சர்ஸே பசங்க அடிக்கிறாங்களே, அந்த காலத்துல டீச்சர்ஸ் தான் அடிப்பாங்க, நாங்களாம் பாக்கல தப்புனா எங்களை டீச்சர்ஸ் அடிப்பாங்க. இப்ப இன்னைக்கு சூழ்நிலை டீச்சர்ஸே பசங்க அடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு வளர்ச்சி பரிமாண வளர்ச்சி வந்துருச்சு. அதனால அவங்களாலே நிச்சயமா கட்டுப்படுத்த முடியும், அந்த மாதிரி கட்டிட்டு வந்தா ஸ்கூல்ல சேர்க்க கூடாது. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கறதுனால இதோட அடுத்த கட்டத்தையும் ஒரு போலீஸ் ஆபீசரா உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது இப்போ வந்து பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு, அரசு வந்து அவங்களுக்கு ஆதரவா நிக்கிது, அவங்களோட குடும்பத்துக்கு ஆதரவா நிக்கிது. ஆனா இந்த பாதிப்பை ஏற்படுத்தினாங்களே அந்த 3-6 மாணவர்கள், அந்த 6 மாணவர்களுக்கும் என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? குறிப்பா கூர்நோக்கு இல்லத்துக்கு அவங்களை அனுப்புறது மட்டுமே இதுக்கு தீர்வாகும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இதுல வந்து ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறபடி பார்த்தா இவங்க 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 7 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒருத்தர் தான் 18 வயசு, மத்தவங்க எல்லாம் 18 கீழே உள்ளவங்க. அந்த 18 வயசு முடிஞ்சவருக்கு வந்து ஐபிசி இந்தியன் பினல் கோட் பிரகாரம் இவங்க 307, 324, 506(2), அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதுல ரிமாண்ட் பண்ணி ஜெயில இருப்பாங்க. ஆனா இந்த சிறுவர்கள்லாம் சிறுவர் அப்படி எல்லாம் கொண்டு விடுவாங்க. அங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அங்கேயும் பள்ளி உள்ள இருக்கும், பள்ளி இருக்கும், அவங்க வந்து அந்த இடத்துல தங்கியிருக்கணுமே தவிர அது வந்து ஒரு ஜெயில் மாதிரி இருக்காது, அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்காது. அதனால இந்த கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த காயச்சான்றிதழ் பெற்று ஏபிபிட்ட ஒப்பீனியன் வாங்கி கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலும், அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் பெருசா தண்டனை கிடையாது, 18 வயசு வரைக்கும் அந்த ஹோம்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நிர்பயா கேஸ் உங்களுக்கு தெரியும், நிர்பயா கேஸ்ல ஒரு 5 பேர் தூக்கில போட்டாங்க, 6வது நபர் வந்து ஒரு ஜுனைல், பட் ஹீ இஸ் மெயின் அக்யூஸ், மெயின் கல்பிரிட் அவன் தான்,
அவனை வந்து என்ன அவனுக்கு வந்து இது பண்ணாங்கன்னா 18 வயசு வரைக்கும் ஜுனைல் ஹோம்ல இருக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஜுனைல் ஹோம்ல 18 வயசு வரைக்கும் இருந்துட்டு அவன் எஸ்கேப் ஆகி ஓடிப்பிட்டான். இப்ப சலை எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான், அதே குற்றங்களும் அவன் திருப்பி பண்ணலாம், ஆனா மற்றவங்க தூக்கிடப்பட்டாங்க. ஆக ஜுனைல்ங்கிற காரணத்துக்கால அவன் தப்பிச்சான். அதே மாதிரி சூழ்நிலை தான் இந்த கேஸ்லயும் வர நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தண்டனைன்னு கொடுத்தாலும் இப்ப அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல கொஞ்சம் மாறுதல் பண்ணிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு மேல ஆச்சுன்னா இல்ல அவங்க 18 வயசு முடிஞ்சது, இப்போ அவனுக்கு வந்து 17 வயசுல தண்டனை கொடுக்குறாங்க, 10 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ அவன் 1 வருஷம் தான் அங்க இங்க இருக்க முடியும், மீதி ஆண்டுகள்ல 18 வயசுக்கு மேல அவன் ஜெயிலுக்கு அனுப்பலாம், ஜெயில கூட அவனை தனியா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்கா சொல்றாங்க. பட் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தின மாதிரி தெரியல. இதுல வந்து குழந்தைகளா நடத்தப்படணும், படிக்கக்கூடிய பசங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவையே கிடையாது. இப்ப அவங்களுக்கு தேவை படிப்பு தான். இந்த படிப்புங்கிற சமயத்துல படிப்பை விட்டுட்டு அது தவிர மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இது மாதிரி போறதுனால இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு, ஒரு பெரிய உலகத்திலே அதிகமா மக்கள் தொகை உள்ள நாடு, அதிக அளவு இளைஞர்களை கொண்ட நாடு. இளைஞர்கள் இப்படி போனாங்கன்னா இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நிச்சயமா அதை தடுக்கணும், அரசாங்கத்துல கடுமையான முயற்சிகள் எடுக்கணும். இதுக்கு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க, அங்க சந்திர ஜஸ்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜஸ்டிஸ் அவங்க மாதிரி ஒரு நல்ல ஜட்ஜி கிடையாது. அவங்களோட பரிந்துரைகளை எடுத்துக்கிட்டு அரசாங்கம் இதை நிறைவேற்றணும். இனி ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. தென் மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள்லயும் எங்கேயோ இந்த ஜாதி பிரச்சனை, அது குழந்தைகள்கிட்ட ஸ்கூல் குழந்தைகள்கிட்ட அந்த பிரச்சனை வரவே கூடாது, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட. ஓகே, இவ்வளவு நேரம் மக்களுக்காகவும் அந்த சிறுவர் சிறுமியர்களுக்காகவும் அந்த ஊர்ல இருந்து ஒரு தன்னுடைய ஊருக்காகவும் நீங்க பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சென்னையில பணியாற்றினாலும் நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர் அப்படிங்கிறதுனால அந்த ஊரினுடைய நிலைமையை அறிகிறதுக்கு முற்பட்டோம். அந்த வகையில பிரசாத் சிக்னேச்சருக்காகவும் நேயர்களுக்காகவும் உங்களுடைய நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.